குடிப்பெருமையை பேசுவதை ஒருபோதும் எவனும் விடமாட்டான். விடுவான எவனது? இல்ல இல்ல நான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றதுல இருந்து வந்தாதான் சரியா இருக்கும். நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. எவனா? ஆமா எவன். எவனாலும் வச்சுக்க. எவனாவது குடிப்பெருமையை நீ பேசாதானா பேசாம இருக்கானா? அது தவறு தானே பேசுறது. ஏன் தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவனுடைய வரலாறு. வெங்கையா நாயுடு யாரு சொல்லுங்க பாப்ப. யாரு கேக்குறேன்? யாரு யாரு? நீங்க சொல்லுங்க யாரு யாரு? நாட்டோட குடியிருக்கிறேன். ஏன் நாயுடுன்னு பட்டம் வச்சிருக்காரு? ஈனங்கட்ட மானங்கட்ட அல்லது பகுத்தறிவு பேசுகிற எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கானா? முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடிட்டே இருப்பான். அம்பேத்கரை கொண்டாடுறவன் கொண்டாடிட்டே இருப்பான். புரியுதுங்களா? நீங்க அம்பேத்கரை கொண்டாடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கீங்களா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். நான் அதை தான் சொல்ல வரேன். இல்ல நேர்மையோட பேசுங்க. கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. அதை சொல்றேன். நீங்க அம்பேத்கரையும் முத்துராமலிங்க தேவரையும் எப்படி ஒப்பிடலாம்? அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புக்கு தான் அயோக்கியத்தனமானது. இத முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. வள்ளுவம் இருக்கும் வள்ளலார் இருக்கும். இல்ல வள்ளுவரே பெருமுக்கும் எல்லாம் உயிர்க்கும் தானே சொல்றாரு. அவர் எங்க ஜாதி தாங்க எல்லாம் சமமா பாருங்கன்றேன். இப்ப சமமா பார்த்தா ஒரு குடிக்கும் இன்னொரு குடிக்கும் இருக்க கலப்பு திருமணத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நான் சொல்றேன், ஏண்டா சமமா இருக்கலாம் அப்படின்னா உடனே பொண்ணு கேட்கறது பொண்ணு கொடுக்கறது தானா? நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் அயோக்கியத்தனமானது. நான் சொல்றேன், இதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்றது திருமணம் அயோக்கியத்தனமா? சரி நான் ஒண்ணு இல்ல 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 இந்த மண்ணுல காதல் திருமணம் தேவையா? சாதி மறுப்பு திருமணம் தேவையா? தேவை. அது நடக்குதா? நடந்துகிட்டே இருக்கு. தகுதியோட நடத்தப்படுகிற எதையும் எவனும் இங்க பிரிக்க முடியாது. தகுதியோட நடத்தப்படுதுன்னா என்ன தகுதி இல்ல நீங்க சொல்றீங்க? சரி நீங்க நீங்க தகுதி இல்லைன்னா எந்த தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க தான் தகுதின்னு நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல இந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கலப்பு திருமணம் நடக்கணும்னு சொல்றேன். நீங்க தான் ஒரு தகுதியோட நடக்கணும். இல்லப்பா, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு ஆகுமா? புள்ள பிறக்குமா? இல்ல நான் சும்மா நான் இப்படி கேக்குறேன்னு மன்னிச்சுங்க. புள்ள பிறக்குமா? ஒரு பொம்பளை புள்ள பிறக்குமா? பிறக்குதுன்னு வச்சுங்க. உங்க பிள்ளைய நீங்க யாருக்கிட்ட கொடுப்பீங்க? இதை எடிட் பண்ணாம போடணும். உங்க பிள்ளை யாருக்கு கொடுப்பீங்க? என் பொண்ணு யாரு விரும்புறாலும் அவளுக்கு கொடுப்பேன். சரி, அவன் வந்து ஒருத்தன் பொறுக்கித்தனமா இருக்கான், ரவுடித்தனம் பண்றான், குடிக்கிறான், ஏமாத்துறவன், பொய் சொல்றவனா உங்க பொண்ணை நீங்க கொடுப்பீங்களா? காதலிச்சிருச்சுங்க. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் இயக்குனர் வா கௌதமன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். நாம் தமிழரோட கண்டன கூட்டத்தில் திமுகவினர் மேலே ஏறி பேச விடாமல் தடுத்திருக்காங்க, தாக்கம் முற்பட்டிருக்காங்க. திமுகவினரோட இந்த செயல் சரியானதா? எப்படி இது சரியானதுன்னு சொல்ல முடியும்? இது வந்து ஒரு நேர்மையற்ற அரசியல் நாகரிகமற்ற ஒரு செயல். இதை விடவும் ஒரு மோசமான செயல் என்னென்னா, செங்கண்ணன் என்கிற அவர் ஒன்றிய செயலாளர்னு சொல்லப்படுது திமுகவில், அவர் மேலே இதுவரைக்கும் காவல்துறை வழக்கு பதியில அவரை சிறை பிடிக்கல. இதை விடவும் ஒரு கேவலமான அரசியல் என்னென்னா, அந்த கட்சி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் நாகரிகம். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யார் வந்து இந்த வேலையை செஞ்சுருந்தாலும், எந்த கட்சியினுடைய உறுப்பினரோ அல்லது பொறுப்பில் இருக்கிறவரோ இந்த வேலையை செஞ்ச நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆட்சி சரியான ஆட்சி, அந்த கட்சி சரியான ஆட்சி, கட்சி இந்த ஜனநாயகம் சரியான முறையில் தான் பயணம் செஞ்சிகிட்டு இருக்குங்கிறது அர்த்தமாகும். இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்கு அந்த செயல். இப்போது நாம் தமிழர் மேடைகள்லேயும் திமுக பற்றி பல்வேறு விதங்களில் அவதூறு பேசுகிறாங்க. அதனால தான் இப்படி ஒரு தொண்டர் கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இயல்பு தானே? தொடர்ந்து அவதூறு பேசுகிறப்போ தொண்டனுக்கு கோபம் வருது தானே செய்யும்? இல்லை, தொண்டனுக்கு கோபம் வரலாம். அந்த கோபத்தை கருத்தில் தான் எதிர்கொள்ளணும். இப்போ இதை நான் வந்து கடுமையாக கண்டனம் சொல்கிற இதே நேரத்தில் திமுக கட்சியின் மீது, இந்த ஆட்சியின் மீது, இங்கே இருக்கிற அதிகாரிகள் மீது, அந்த செங்கண்ணன் நடந்துகிட்ட முறைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிற இதே நிலையில் நாம் தமிழர் கட்சியினரும் அல்லது அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நடந்துகிட்ட முறையும் நான் சரியானதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது தமிழர் அறம் இல்லை, தமிழர் அரசியலும் இல்லை. நீங்கள் ஒரு
மேடையில் வந்து செருப்பை தூக்கி காட்டுறதுங்கிறது அது ஒரு தமிழனோ தமிழர் தலைமையோ செய்கிற வேலை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு இதுதான் பதில் அல்லது பதிலடி அப்படின்னு ஆட்சி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அத்துமீறி ஒரு மேடையில் ஏறி அந்த மைக்கை பிடுங்கி தள்ளி அங்கே இருக்கிற அந்த கட்சியினரை தாக்குறதுங்கிறது காட்டுமிராண்டித்தனமானது மட்டுமில்ல அயோக்கியத்தனமானது. அதனால் நீங்கள் வந்து இந்நேரம் காவல்துறை வழக்கு பதிஞ்சு கைது செஞ்சுருக்கணும். ஏன்னா காவல்துறை தடுக்க தடுக்க தான் அவர் அங்கே தாண்டவம் ஆடினது, அதுவும் குடித்து விட்டு அவர் ஆடினதாக சொல்லப்படுது. அப்போ இது வந்து சரியான போக்கு அல்ல. இந்த நாகரிகமற்ற அரசியல் போக்குங்கிறது இது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக போகும், தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு வந்து நிறுத்தும். அதனால் தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த திமுகவினுடைய இந்த போக்கை கண்டிக்கணும். அதே நேரத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளும் தங்கள்கிட்ட தவறு இருக்குன்னா அதை திருத்திக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் தவறு இருந்தால் திருத்திக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான தவறுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இல்லை, நீங்கள் அதாவது திராவிட தேசிய கட்சிகளும் ஆட்சி செய்த அந்த கழகங்களாக இருக்கட்டும் அல்லது கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் செஞ்ச தவறை விட இவர்கள் நடந்து கொண்ட குரூரமான செயல்களை விட தமிழ் தேசியத்தில் அப்படி ஒன்றும் நாகரிகம் பற்றி நடந்துக்கிட்டதெல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா வெற்றி கொண்டானுங்கிற ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த மண்ணில் அருவறுப்பாக ஆபாசமாக பேசியிருக்க முடியாது. இப்போ அவங்க ஆபாசமாக பேசுகிறாங்க, அப்போ நாங்கள் பேசுகிறோம். அதுதான் சொல்கிறேன், முதல்லையே சொல்லிவிட்டேன் நான் சொல்கிறது. தமிழ் இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தலைவர் பிரபாகரனை பின்பற்றுவோர்னு சொல்லப்படுபவர் யாராக இருந்தாலும் நாகரிகம் காக்கணும், நாகாக்கணும். அதனால் நான் ஒருபோதும் நியாயப்படுத்த மாட்டேன். ஆனால் இதை சொல்கிறவங்களுக்கு ஒரு அருகதை வேணும். நீங்கள் வந்து எங்களை எப்படி இப்படி பேசலான்னு சொல்கிறவங்க இருக்காங்கள, நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு புறப்பட்டேன்னா எதிர்கட்சிக்காரர்கள் பெனாயில் லிட்டர் கணக்கில் வாங்கி வச்சிங்க, நான் போனதுக்கு அப்புறம் இங்கே ஊற்றி கழுவி விடுங்கன்னு சொன்ன திமுக பேச்சாளர்கள்லாம் பேசினதை நான் கேட்டிருக்கேன், சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த அருவறுப்பு ஆபாசம் அத்துமீறல் அசிங்கம்லாம் இவர்கள் செய்த அளவுக்கு இங்கே யாரும் செய்யலை. ஆனால் அதற்காக அதுக்கு பதிலாக தமிழ் தேசியம் பேசுபவர்களோ அல்லது திராவிட கட்சிகளுக்கு எதிராக நிற்பவர்களோ அல்லது எதிர்கட்சியில் நிற்பவர்களோ பேசினா அதை ஆதரிக்கிறதுங்கிறது இல்லை. எவர் ஆபாசமாக அருவறுப்பாக பேசினாலும் தொடர்ந்து பேசினால் அவன் எவனாக இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கிறது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, அதில் தமிழர் குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இந்த குடிங்கிற விஷயம் இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆச்சு, நீங்கள் என்ன கண்டெக்ஸ்ட்டில் அப்படி சொல்கிறீங்க? என்ன ட்ரெண்ட் ஆச்சு குடிங்கிறது? இப்போ சீமான் சொன்னார் இல்லையா, நாங்கள் சாதின்னு சொல்ல மாட்டோம், குடிப்பெருமைன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் அவர் குடிப்பெருமையை? தமிழ் படத்தில் தான் சொல்கிறாரு. அவர் சொன்னதுங்கிறது ஆணவ கொலைக்கு குடிப்பெருமை கொலைன்னு சொன்னார். முதல்ல அதுவே தப்பு. ஒரு கொலைக்கு போய் ஒரு சங்ககால சொல்ல எடுத்து வந்து இணைக்கிறதுங்கிறது இது வந்து சரியானது இல்லை. நீங்கள் ஆக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும் குடிங்கிற சொல்ல, அழிக்கிறதுக்கெலாம் கொண்டு போய் பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக ஆணவ கொலையை வந்து ஆதரிக்கிறதும் சரி அல்லது அதுக்கு துணை போகிறதும் ஒருபோதும் இல்லை. ஆணவ கொலையை எவன் செய்தாலும் அவனை மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும், எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆணவ கொலைக்கு குடிப்பெருமை கொலைன்னு சொல்கிறதுங்கிறது பெருமையானதா? இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செய்கிறதுங்கிறது குடிகளுக்குள்ளேயும் ஆணவ கொலை நடக்கதானே செய்து. இல்லைங்க, குடியில் நடந்தாலும் சரி சாதியில் நடந்தாலும் சரி அதை நீங்கள் முத முறையாக சொல்கிறது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் தமிழர் குடிகள்லாம் ஒன்று சேரணும், குடிப்பெருமையை பேசுங்கள். ஆனால் இன்னொரு குடியை தமிழர் குடிகளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு குடியை நீங்கள் தாழ்வுபடுத்தாமல் பேசுங்க. ஒரு குடி தன்னுடைய பெருமையை பேசினா போய் உட்காந்து கை தட்டுங்க, கொண்டாடுங்க. இல்லை இது இல்லை, நான் சொல்கிறேன் இருங்க. அதே போல் எல்லா குடிகளும் தமிழர் குடிகள் ஒரு குடையின் கீழே வந்து ஒரு தமிழ் குடியாக மாறி இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக அதிகாரத்தை ஆட்சியை கல்வி உரிமை வேலை உரிமை வாழ்வியல் உரிமை இழந்திருக்கிற நிலையில் வாங்க எல்லா மண்ணில் இருக்கிற குடிகளும் அந்த குடிகளுக்குரியவன் தான் ஆள்றான். இந்த மண்ணில் மட்டும்தான் கடந்த 300 வருஷமாக தமிழன் ஆளலை, இன்னும் விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை. வாங்க தமிழர்களா தமிழ் குடிகளாக ஒன்று சேரலான்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படி நாங்கள் பெருமையோடு சொல்லி இருக்கின்ற உரிமையை காத்து இழந்த உரிமையை மீட்கிற இந்த நிலையில் குடியை பற்றி பேசி நாங்கள்
தமிழர் குடிகள் தமிழ் குடிகள்னு பேசுகிற நிலையில் குடிப்பெருமையை பேசி ஒரு ஆணவ கொலையை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிறதா. நீங்கள் குடிகளோட பெருமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு குடியோட பெருமையை பற்றி பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு குடியை ஏதாச்சும் ஒரு வகையில் தாழ்ந்த குடியாக தானே காட்டுது. அது பைத்தியக்காரன் பார்க்குற பார்வை, பைத்தியக்காரன் செய்கிற வேலை. நான் பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா குடிகளாக இருந்த வரைக்கும் சங்ககால எங்களுடைய தமிழர் கால வாழ்வியலில் குடிகளாக இருந்தபோது பிரிவுகளாக இருந்தது. நீங்கள் அது வந்து மணிமேகலை காலகட்டம் இல்லது சிலப்பதிகார காலகட்டம்லாம் வரும்போது தான் அது சாதியமாக ஒரு கட்டமைக்கப்பட்டு இவன் மேலானவன் இவன் கீழாவண்ணனும் சொல்லி இவர்களுக்குள்ள அடிச்சுக்க வச்ச ஆரிய சதி அது. நாங்கள் என்ன சொல்கிறோம், மறுபடியும் குடிகளாக குடிப்பெருமையை பேசுனா, குடிப்பெருமையை பேசுனா நீ கொண்டாடுன்ற, கொண்டாடுறது யாருன்னா இன்னொரு குடி போய் கொண்டாடணுங்கிற, இன்னொரு குடி போய் கொண்டாடினா இவன் கொண்டாடும்போது அவன் வேடிக்கை பார்க்குறதோ இல்லாட்டி போனால் அதை வந்து கீர்த்தனமாக பார்க்குறதோ இல்லை. எந்த குடிப்பெருமையை பேசினாலும், ஏன்னா குடிப்பெருமையை பேசுவதை ஒருபோதும் எவனும் விடமாட்டான். விடுவனா எவனாவது இல்லை இல்லை நான் கேட்க இல்லை நான் சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறதிலிருந்து வந்தால் தான் சரியா இருக்கும். நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க. எவனா அவன் எவன் எவனாலும் வச்சுக்கங்க, எவனாவது குடிப்பெருமையை நீ பேசாதானா பேசாமல் இருக்கானா? அது தவறு தானே பேசுறது. ஏன் தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவனுடைய வரலாறு. இங்க வரலாறாற்றவர்கள் தமிழர்ல எவனும் இல்லை. எவனா அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த தலைமுறையில நாங்க சொல்றோம், சாதிய வன்மத்தை அடிச்சு நொறுக்குகிற படைப்புகளை செஞ்ச, திரையிலும் படைப்புகள் செய்து தரையிலும் போறான்னு நாங்க தான் சொல்றோம். நாங்க செய்யாம சொல்லலை, நான் தான் சொல்றேன். 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊருக்குள்ள எங்க அப்பா இடம் கொடுத்து பட்டியல் சமூகத்தை உள்ளவா எங்களோட சமமாக வாழ்ன்னு சொன்னார். எங்களை எங்கள் ஊர் பிரித்து வச்சுது. நாங்கள் அதுலேருந்து ஒரு வாழ்வியலாக நடைமுறையில் நாங்கள் உடைக்கிறேன். என் படைப்பு மகிழ்ச்சி அதைத்தான் சொல்லுது. அனிதா வீட்டில் போராடி நான் அதைத்தான் உடைக்கிறேன். என் கூட நிற்கிற எல்லாரையும் சமமாக என் பக்கத்தில் நான் நிறுத்தி வச்சு தான் என் படையோட இந்த சமூகத்துக்கான போராட்ட களத்தில் நான் நின்றுகிட்டு இருக்கேன். இப்போது பிறப்புனால ஒருத்தர் வந்துட்டு தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது தவறுனா, நான் இந்த குடியில் பிறந்துட்டேன் எனக்கு இந்த பெருமை இருக்குன்னு சொல்கிறதும் தப்பு தானே? நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சொல்கிறேன்ல, நான் வந்து இதில் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இங்கே எவனும் பெருமை பேசாமல் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, நான் மேல் சாதின்னு சொல்கிறவனோ, நான் கீழ் சாதின்னு சொல்கிறவனோ அல்லது சொல்லப்படுறவனோ எவனாவது அவனுக்குரிய புகழை அவனுக்குரிய பெருமையை பேசாம இருக்கா? பேசுறது தப்பு தானே? ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் நீங்க பேசாம இருக்க முடியாதுங்கிறேன். அப்ப இருக்க முடியாதுன்னா அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அதுதான் சொல்றோம். இல்ல இல்ல, நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பெருமை இருக்கு. இன்னொருவனை சிறுமைப்படுத்தாமல் நீ பெருமை பேசு. பெருமை பேசாமல் இங்க தமிழர் குடி மட்டும் இல்ல, வெங்கையா நாயுடு யாரு சொல்லுங்க. இப்ப யாரு கேக்குற, யாரு சொல்லுங்க, யாரு நீங்க சொல்லுங்க, யாரு யாரு இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர்? ஏன் நாயுடுன்னு பட்டம் வச்சிருக்காரு? ஈனங்கட்ட மானங்கட்ட அல்லது பகுத்தறிவு பேசுகிற எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கானா? ராமாராவ் யாரு கேளுங்க, சொல்லுங்க யாரு? எல்லாருமே ஜாதி இல்ல, ராமாராவ் யாருன்ற இல்ல, எல்லாருமே ஜாதி வச்சிருக்காங்க. அதுக்கு நாட்டாண்ட ஒரு பிரதமர் இருக்காருல்ல, சாதி பேரை வச்சுட்டா இல்லையா? இப்போ ரெட்டி யாரு, ஆந்திரா ஆள்றவர் யாரு, வச்சுட்டா இல்லையா? இப்போ இன்னும் எவனும் பேசலையா? நாயர்னு கேரளாவில் ஆகலையா? ஆமா, இப்படி எல்லாம் வச்சிருக்கேன். இல்ல, நான் சொல்றது நியாயப்படுத்தல. நீங்க பேசாதன்னா எவனும் பேசாம இருக்க போறது இல்லை. முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பான், அம்பேத்கரை கொண்டாடுறவன் கொண்டாடிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? நீங்க அம்பேத்கரை கொண்டாடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கீங்களா? இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நான் அதான் சொல்ல வரேன். இல்ல, நேர்மையோட பேசணும். கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்றேன். நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன், சாதிகள் நீங்க அம்பேத்கரையும் முத்துராமலிங்க தேவரையும் எப்படி ஒப்பிடலாம்? அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புக்கு தான் அயோக்கியத்தனமானது. இது முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. நான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தா அதை பிடிச்சி தொங்க கூடாது. நான் சொல்றது என்னன்னா, நான் அதைத்தான் சொல்றேன், நீ பேசுன்ற. அம்பேத்கரை பேசும்போது நான் போய் உட்காந்து கட்டி பிடிச்சி அவனோட கொண்டாடுறேன். நீங்க முத்துராமலிங்க தேவரை பேசும்போது, முத்துராமலிங்க தேவர் பட்டியல் சமூகத்துக்கிட்ட தன்னிட்ட இருந்த சொத்தெல்லாம் கொடுத்தவர். நீங்கள் எல்லார் மேலேயும் விமர்சனம் உண்டு, அது வேற விடுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அப்படி கொண்டாட தொடங்கினால்தான் இந்த மண்ணில் சாதிய ஒழிக்க. நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் கொண்டாடுகிறவர்கள் மாறி மாறி கொண்டாட்டத்தில் கூட நின்னா மட்டும்தான் இங்கே வன்மம் குறையும். நீங்கள் இவனை எதை சொல்லி அடிச்சுக்க வைக்கிறீங்க? எதை சொல்லி அடிச்சுக்க வைக்கிறீங்க?
நான் அடிச்சு வைக்கிற விஷயத்த நீங்க ஒருத்தனை தாழ்வா பேசி ஒருத்தனை உயர்வா பேசி அல்லது ஒருத்தனை இன்னொருத்தனை தாழ்வா பேசி உயர்வா பேசுற இந்த நிலை நீங்கணும்னா கொண்டாடுபவர்களோடு சேர்ந்து கொண்டாடுங்கள்ங்கிறேன். நான் சொல்றதுல வள்ளுவம் இருக்கும், வள்ளலார் இருக்கும். இல்ல, வள்ளுவரே பெருப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொல்றாரு. அவர் எங்க ஜாதகத்தாங்க எல்லாம் சமமா பாருங்கன்றேன். இப்ப சமமா பார்த்தா ஒரு குடிக்கும் இன்னொரு குடிக்கும் இருக்க கலப்பு திருமணத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, அதுவும் தான் இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் அயோக்கியத்தனமானது. நான் சொல்றேன், இது கலப்பு திருமணம் அயோக்கியத்தனம். பதில் சொல்றேன், கலப்பு திருமணம் அயோக்கியத்தனம். சரி, நான் இல்ல அயோக்கியத்தனமா ஏன் பாக்குறீங்கிற நான் உங்களை மட்டும் கேட்கல, உங்களை மாதிரி பார்வை கொண்ட அத்தனை பேர்களையும் கேட்கறேன். நான் சொல்றேன், ஏண்டா சமமா இருக்கலாம் அப்படின்னா உடனே பொண்ணு கேட்கறது, பொண்ணு கொடுக்கறது தானா? அதுக்கு மேல அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த உறவெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரே குடிகளுக்குள்ள திருமணம் பண்றதுனாலதான் இந்த ஜாதி கட்டமைப்பு இவ்வளவு வருஷம் தொடர்ந்து வருது. நான் இதற்கு எதிரானவன் இல்ல, என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா தெரியும். நான் இதுக்கான பதில ஏன் சொல்றேன்னா, இப்படி எல்லாம் பேசி பேசி இந்த தமிழர் குடிகளை ஒன்னு சேரா விடாம பண்றானுல்ல, அந்த அயோக்கியத்தனமானவர்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்துத்துவான்னு நீங்க சொல்றீங்கல்ல, சொல்றீங்கல்ல, நீங்க என்ன பொதுவா நாங்கெல்லாம் இந்து அப்படின்னு யார் யார் சொல்றது இந்த மண்ணில் சொல்லுங்க பாப்போம். இந்துத்துவவாதிகள் தான் சொல்றாங்க. யார் யார் சும்மா சொல்லுங்க, உதாரணத்துக்கு யார் யார் சொல்றது? பாஜக இருக்கவங்க சொல்றாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்களா? என்னது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டேன். நான் பேசுற தமிழ்ல கேட்டா அவங்க பிரிவினைவாதம் இருங்க. அப்ப பிரிவினைங்கிறது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல மட்டும் இல்ல, அல்லது எடுக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல, அவங்கள வந்துட்டு இந்துத்துவவாதிகள் இந்து எல்லாம் சேர்த்துட்டாங்க. எவனாவது நீங்க, நான் கேக்குறேன், ஊடகத்துல யாராவது நாமெல்லாம் இந்துன்னு சொல்ற ஒருத்தர் ஏத்துக்கிறது ஏத்துக்காது இல்ல. இந்திய ஒன்றியத்துல யாரு அதிகம், மெஜாரிட்டி யாரு? சரி, எல்லாரும் இந்துன்னு சொல்றாங்கல்ல, அங்க போய் யாருகிட்டயாவது ஒருத்தர்கிட்ட இந்துத்துவா பேசுற யாருகிட்டயாவது ஒருத்தர், ஏங்க எல்லாரும் இந்துன்னு சொல்றீங்களே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கீங்களான்னு உங்களால ஆளுமை உள்ள ஆண்மை உள்ள யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க? இந்த விஷயம் தொடர்ந்து விவாத பொருளாயிட்டு தானே வருது. ஏ, விவாத பொருளாவது இன்னைக்கு கேட்பீங்களா? இருங்க, இவர் வராரு, யாரு? இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமித்ஷா வராரு. கேட்டுருவீங்களா? மோடி கிட்ட கேட்டுருவீங்களா? நான் கேட்கறேன், அவரு தானே சொல்றாரு நம்ம எல்லாரும் இந்து சொல்றாருல்ல, கேட்டுருவீங்களா? நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க, காதல் திருமணத்துக்கு நான் எதிரான இல்ல, அது என் குடும்பமே சாட்சி, அதை நான் விலக்கி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. புரியுதுங்களா? எங்க குடும்பத்தை போல சாதிய வன்மத்தை ஒழிக்க நின்ன எங்களுடைய செயல்பாடுகளை போல இங்க எவனுக்கும் இல்லை. நான் அதான் சொல்றேன், ஏன் அவன் இவன் சொல்றேன்னா, சாதி வெறி கொண்டவன் தான் சாதியை ஒழிக்கிறேன்னு மேடையில பேசிட்டு வீட்டுல போய் வெறி பிடிச்சு நிக்கிறான். எவன் எவனு நான் தோல் உரிச்சு சொல்லணும்னா என்னால சொல்ல முடியாதுங்கிறது இல்லை, அது அவசியமற்றது. நான் சொல்றேன், அது அவசியமற்றது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதாவது இந்த மண்ணில் காதல் திருமணம் தேவையா, சாதி மறுப்பு திருமணம் தேவையா? தேவை. அது நடக்குதா? நடந்துகிட்டே இருக்கு. தகுதியோட நடத்தப்படுகிற எதையும் எவனும் இங்க பிரிக்க முடியாது. தகுதியோட நடத்தப்படுதுன்னா என்ன தகுதி இல்ல நீங்க சொல்றீங்க? சரி, நீங்க நீங்க தகுதி இல்லைன்னா எந்த தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, நீங்க தான் தகுதின்ற, நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல இந்த தகுதி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவில்லை. கலப்பு திருமணம் நடக்கணும்னு சொல்றேன், நீங்க தான் ஒரு தகுதியோட நடக்கணும் அப்படின்னு. அதாவது தகுதின்னா என்னங்கிறத எவன் பொண்ணை பெற்றானோ எவன் பையனை பெற்றிருக்கானோ அவனுக்கு தெரியும் தகுதினை. உங்களுக்கு எனக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அது தனி விவாதமா வச்சுக்கணும். புரியுதா? இந்த எவனாவது ஒருத்த இருட்டில் உட்காந்துட்டு அவனே ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டு, இப்போ இந்த காணொலி வந்த உடனே ஒரு சில கூட்டம் இருக்குது, மலட்டு கூட்டம், உடனே உட்காந்துட்டு பேசும், இவன் இப்படி பேசலாம் அப்படி பேசுறான்னு அந்த கூட்டத்துக்கு தீனி போடுறதில்ல என் வேலை. ஏன்னா நானே எத்தனையோ காதல் திருமணம் செஞ்சு வச்சவன் நான். புரியுதுங்களா? செஞ்சு வச்சனா இல்லையான்னு என் கூட இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் தகுதி எது இல்லைங்கிறத நான் கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, எனக்கு என்ன ஆகலை. ஆகுமா? ஆகும். புள்ள பிறக்குமா? இல்லை, நான் சும்மா நான் இப்படி கேட்குறேனேன்னு மன்னிச்சுங்க. புள்ள பிறக்குமா? ஒரு பொம்பளை புள்ள பிறக்குமா? பிறக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? இதை எடிட் பண்ணாம போடணும். உங்க பிள்ளை யாருக்கு கொடுப்பீங்க நீங்க? என் பொண்ணு யார் விரும்புறாலும் அவளுக்கு கொடுப்பேன். சரி, அவன் வந்து ஒருத்த பொறுக்கித்தனமா இருக்கான், ரவுடித்தனம் பண்றான், குடிக்கிறான், ஏமாத்துறவன், பொய் சொல்றவனா உங்க பொண்ணை நீங்க கொடுப்பீங்களா? காதலிச்சிருச்சுன்னு என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கொடுக்கதானு செய்யணும், அது அவளோட வாழ்க்கை, அவ டிசைட் பண்ணிப்பா. அப்படியா? கொடுப்பீங்க? ஆமா. சரி, நீங்க கொடுங்க. எந்த அப்பனும் பொறுப்பு இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டான்.
பொறுப்பும் படிப்பும் அதற்கான வாய்ப்பும் இருக்குதுன்னா எந்த அப்பனும் தருவான். அங்கே எவனும் சாதி பார்க்கறது இல்லை, அல்லது சாதி பார்க்க முடியாது, அதுதான் தகுதி. புரியுதுங்களா? நீங்கள் பொறுக்கி புறம்போக்காக இருந்தாலும், ஏமாத்துறவனாக இருந்தாலும், அவன் வச்சு வாழ மாட்டான் நாளைக்கு துரத்து விடுவானாக இருந்தாலும், காதலிச்சா நான் தருவேன்னு சொல்கிறது நேர்மையற்றத்தனம். அது நாளைக்கு உங்கள் பொண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்து அதை காதலிக்கும்போது இதே பதிலை சொல்லிவிட்டு என்கிட்ட பேசுங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே எத்தனையோ பேர் எத்தனையோ பிள்ளைகளை சேர்த்து வச்சவன், நாங்கள் எத்தனையோ சேர்த்து வச்சுருக்கோம், அதெல்லாம் என்ன ஆயிருக்குன்றதெல்லாம் நீங்கள் அதை என்றைக்காவது ஒரு நாள் அவங்க சொல்லும்போது, சேர்த்து வச்சவங்க வீம்புக்கு சேர்த்து வச்சவன், புரட்சி பண்ணுறேன்னு சேர்த்து வச்சவங்களாம் அந்த பிள்ளைங்க தெருவில் வரும்போது இவனெல்லாம் வீட்டில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டவனுங்க எத்தனையோ பேர் இருக்கணும். நான் போய் சண்டை போட்டிருக்கேன், சேர்த்து வச்சு இல்லையா, இன்றைக்கி தெருவில் நிற்கிதுங்களே, நீங்கள் தானே கூப்பிடணுன்னு. இன்னும் சொல்லப்போனால் அப்படி சேர்த்து வச்சவனே தெருவில் வந்து நிற்கும்போது அந்த ஆளுங்க பிரச்சனையே நான் போய் பேசியிருக்கேன், அவங்க குடும்பம் சேர்கிறதுக்கு நான் பேசியிருக்கிறேன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, காதல் திருமணம் நாளைக்கும் என்கிட்ட வந்தால் அது அடிப்படை தகுதி இருந்தால் நான் சேர்த்து வைப்பேன். ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன், மறுபடியும் சேர்த்து வைப்பேன். அதுக்கு உண்டான தகுதி என்னங்கிறத தகுதியோடு இவன் நாளைக்கு வெளியில் விடமாட்டான், அல்லது இது வந்து தெருவில் டைவர்ஸுக்கு நாளைக்கு வந்து கோர்ட்டில் நிற்காது, அல்லது வந்து இது நாளைக்கு அப்போ விட்டு வந்தாலும் இல்லை தனியாக போனாலும் கூட அது வந்து வாழறதுக்கு முடியும் அப்படிங்கிற இந்த நிலையெல்லாம் இருக்குல்ல, இந்த நிலையெல்லாம் இருந்தால் அது நீங்களும் செஞ்சு வைங்க, நானும் செஞ்சு வைக்கிறேன். நான் தனி மனிதனாக மட்டுமில்லை, என்னுடைய கட்சி சார்பாகவும் நாங்கள் செஞ்சு வைப்போம். நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செஞ்சு வைப்போம். காதல் திருமணம் இந்த மண்ணில் தேவையானால் 100% தேவை, அது தகுதியோட தேவைங்கிறது தான். அதனால் இதை வச்சு கலவரம் பண்ணுறதுக்கு இல்லை. தன் பொண்ணாக இருந்தால் ஒன்றும் வேணாம், அவன் 3 வேளை சோறு போட்டு அவன் ஒரு இடத்துல அவன் புள்ள நாளைக்கு பிறந்தா அது வந்து அது ஒரு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் இதை அவனால் முடியும்னா அந்த காதலை தடுக்கக்கூடாது. அந்த வயசோட அந்த நிலையோட அது நடக்குதுன்னா இந்த மண்ணில் காதல் திருமணம் மட்டுமே நடக்கணும்னா அதுக்கு மட்டுமே என்னுடைய ஆதரவு என்னைக்கு உண்டு. இப்போது இந்த குடிகள்லாம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அதாவது இருக்கணும், இந்த எல்லாரும் அவங்கவுங்க குடியிலே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை அதாவது நான் என்ன கேட்குறேன், சரி கேளுங்க, நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து எப்போவுமே ஒன்று சொல்கிறேனே, நீங்கள் வந்து இந்தியா பூரா வன்மத்தோடு திரிகிறான். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் அதே வன்மத்தோடு தான் நிற்கிறான். சாதிய வன்மம், இன ரீதியான வன்மம், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலேயாவது, எந்த ஒரு போராட்டங்களத்திலேயாவது இன்னொரு மொழிக்காரர்களையோ இன்னொரு இனத்தவரையோ நான் வன்மமாக பேசியிருக்கேனா? சரி, இன்னொரு சாதிக்காரர்களை, தமிழ் இனத்தில் இன்னொரு சாதிக்காரரை என்றைக்காவது நான் வன்மையாக பேசியிருக்கேனா? என் சாவு வரைக்கும் நான் பேச மாட்டேன். இன்னொரு இனத்துக்காரனே நான் பேசாதவன், என் இனத்தை சாராதவர்கள் எங்கள் இனத்தை அடிமைப்படுத்தி அடகு வச்சு அழித்தொழிக்கிற நிலையில் கூட எவரையும் நாங்கள் புண்படுத்துகிற மாதிரி பேசாத நிலையில், எங்களுடைய இனம் விழுந்து கிடக்கிற இனம் தலை நிமிரணும்னு தான் நாங்கள் தமிழர் குடியெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் மண்ணில் இல்லை வன்மையாக பேசினாதான் அவங்களை இழிவுபடுத்துறோன்னு ஏதாவது இருக்கா? என்ன உண்மைதான், வேற என்ன, வன்மையாக பேசுறது மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் எங்களை இடுப்பில் ஏறி மிதித்ததோடு மட்டும் இல்லை, நெஞ்சில் மிதித்ததும் இல்லை, தொண்டைக்குழியில் மிதித்து கொன்னதுக்கு பிறகும் நாங்கள் வன்முறையாக பேசலைங்கிறது இருக்குல்ல, நாங்கள் நேர்மையோடு பேசுகிறோங்கிறது இருக்குல்ல எங்கள் மண்ணில், இதுதான் நாகரிகம், இதுதான் தமிழர் அறம். ஆனால் இப்படியே நீங்கள் மிதிச்சுட்டே இருந்தீங்கன்னா மிதிக்கிற காலை வெட்டி புதைக்கிற நிலைமை வந்துடும், அது தமிழனாக இருந்தாலும் கூட. அதனால் நாங்கள் ஒன்றும் எங்களுக்குள்ளே ஈரம் இருக்குங்கிறதுக்காக, இரக்கம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு யுத்தத்தோட சத்தத்தோடு அங்கே கொன்னது மட்டும் இல்லாத ஈழ மண்ணில், இந்த மண்ணிலையும் சத்தம் இல்லாத கொல்லணும்னு நினச்சா கொல்லணும்னு நினைக்கிறவன் இந்த மண்ணோட மண்ணாக்கணும்னா அப்படி ஒரு நிலை வந்தால் அதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். ஆனால் அப்படி இதுவரைக்கும் அழிந்தது போக, அடமானம் வைத்தது போக, அடகு அதாவது எங்களை அழித்தொழித்தது போக, மீதம் இருக்கிற எங்களுடைய உரிமையை காத்து இழந்ததை மீட்கின்ற முயற்சியில் நாங்கள் இருக்கும்போது எங்களை புரிஞ்சுக்கிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அதுக்கு நாங்கள் எல்லாரையும் கூட்ட முடியாது, ஏன்னா நீங்கள் மொழின்னா நான் தமிழன்னு வரேன், எல்லாரும் அப்படி தான் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இனம்னா அப்படி தான் வரான். ஆனால் குடிகள்னு வரும்போது, குடிகள்னு வரும்போது இங்கே நானும் தமிழன் தான் எவனும் வர முடியாது, எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால அப்போ யாரும் குடிகள் சொல்லும்போது தமிழன் எவனும் வரோம், யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் அதை சொல்லி கூப்பிடணும். ஆமாங்க, நாங்கள் எப்படி ஒன்று சேர்றது?
நாங்கள் தானே எங்களை தாண்டி வராங்க, எங்களை விட பிரமாதமாக தமிழ் பேசுகிறான், எங்களை விட தமிழ் இலக்கியம் பேசுகிறான், கடைசியில் உனக்கு அறிவு இல்லைடா நாங்கள் தாண்ட ஆளணுன்றான். அப்போ நாங்கள் விழுந்து கிடந்தவன் இது வரைக்கும் தலை நிமிரக்கூட இல்லை. நாங்கள் தலை நிமிர்வதோடு மட்டுமல்ல, எங்கள் இனத்தை தலை நிமிர்த்தோம்னா வேறு வழி இல்லை. அதுக்கு நாங்கள் இன்றைய தலைமுறை நாங்கள் செயல்பட்டுட்டு தான் வரோம். நாங்கள் யாரையும் மிதிக்கலை, நாங்கள் யாரையும் அழிக்கலை, நாங்கள் எங்கள் இனத்தை காப்பாற்றுறதுக்காக ரத்தம் சிந்திருக்கோம், கடுமையான போராட்ட களத்தில் நின்றுருக்கோம். காலம்தான் எங்களுக்கு இப்படியான ஒரு வழியை விடுது. தமிழர் குடிகளெல்லாம் ஒன்று சேரணும்னு, நான் ஒன்று சேரணும்னு நான் மட்டும் பைத்தியக்கார மாதிரி கட்டலை. இன்றைக்கி இருக்கிற தமிழர் குடிகள்லாம் மிக முக்கியமாக, எல்லா குடிகளும் எங்களுக்கு சமமான குடிகள் தான். இங்கே ஏற்றத்தாழ்வுன்னு எவனுமே இல்லை. இங்கே இருக்கிற பெருங்குடிகள் சிலது இருக்கு, அதுக்காக மற்ற குடிகள்லாம் சிறுகுடிகள், அவங்க வந்து தகுதி குறைவானவர்கள்லாம் இல்லை. அது குறவர் குடியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற எந்த குடியாக இருந்தாலும் எல்லாரும் எங்களுக்கு தோழன், எங்களுக்கு சகோதரன், எங்களுக்கு தோளுக்கு தோளான் இருக்க தகுதியானவர்கள். அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வன்னியர், தேவர், தேவேந்திர குல வேளாளர், பறையர், இப்படி எல்லாரும் நாடார் கோணார் இருக்கிற கொங்கு வேளாளர் கவுண்டர், இப்படி எண்ணற்ற எங்கே தமிழர் குடிகள் இருக்கு. எல்லா குடிகளும் முருகனையாக கும்பிடுது, ஏன்னா அவன் தமிழ் கடவுள். அப்படி எங்களுடைய ஐயனார், எல்லா குடிகளும் ஐயனார் கும்பிட்றான். இப்படி எங்களுடைய அதுக்காக கிறித்துவர்கள் எங்கள் தமிழர் குடி இல்லைன்னாகாது, இஸ்லாமியர்கள் எங்கள் தமிழர் குடி இல்லைன்னாகாது. அவன் மரபணுவாக தாய்மொழியாக தமிழர், தமிழை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர் குடி. அதனால் கிறித்துவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதிகாரத்தை அவரவர்கள் எண்ணிக்கையேற்ப, அது அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி, கல்வி வேலைவாய்ப்பு வாழ்வியல் உரிமையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பங்கிட்டு சுயேட்சை முறையில் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் அனுபவிக்கணும். இனியாவது தமிழினம் தன்னுடைய, அதாவது ஒரு தகுதியோட, ஒரு தலைநிமிர்வோட, ஒரு தன்னிறைவோட, ஒரு சுயசார்பு தன்மையோட இந்த மண்ணில் வாழணுங்கிற ஒரே இலக்கை கொண்டு தான் நாங்கள் தமிழர் குடிகளை இணைக்கிறோம். நான் தான் சொல்கிறேனே, இன்றைக்கி வந்து என்னை விமர்சனம் எல்லாம், என் இனத்தை சாராத கூட்டம் என்னை வந்து கடுமையாக பேசலாம், என் கருத்தியல்லையோ அல்லது நான் ஒன்றிணைக்கிற இந்த தமிழர் குடியிலையோ, தமிழனாக பிறந்த எவராக இருந்தாலும் அவங்க வந்து ஒன்று சேர்ற காலம்ங்கிறது தூரத்தில் இல்லை, வெகு அருகில் இருக்குது. அதனால் அந்த பெருநம்பிக்கையோட என்னுடைய செயலை நான் தொடர்றேன். இதில் வந்து தமிழன்கிற போர்வையில் அல்லது தமிழர் அல்லாத கூட்டம் அல்லது என் தமிழர் குடிகளுக்குள்ள காலங்காலமாக கலவரத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அத்தனை வசதிகளையும் அனுபவிக்கிற கூட்டம் என்னை எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நாங்கள் அறம் கொண்டு அத்தனையும் தவிடுபடியாக்கி எம் நிலத்துக்கான, எம் இனத்திற்கான தலை நிமிர்வை நாங்கள் உருவாக்காமல் எங்கள் தலை சாயாதுங்கிறது. இப்போது தமிழ் தேசியம் பேசும்போது அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க திராவிட கொள்கையில் விமர்சனம் செய்யும்போது பெரியாரையும் சேர்த்து விமர்சனம் செய்கிறாங்க, திட்டமும் செய்கிறாங்க. அதே மாதிரி திராவிட கொள்கையுடையவங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்களை விமர்சனம் செய்யும்போது பிரபாகரனையும் சேர்த்து விமர்சனமும் திட்டமும் செய்கிறாங்க. இப்படி ரெண்டு தலைவர்களையும் எதிரெதிர் முரணாக நிறுத்துறது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. நீங்கள் வந்து பெரியாரை விமர்சனம் செய்தாலும், கலைஞரை விமர்சனம் செய்தாலும், நீங்கள் கண்ணியத்தோடு விமர்சனம் செய்யணும். இவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் இல்லை. பெரியாரே சொல்கிறார், என்னை வந்து விமர்சனம் செய்யலாம், என்னுடைய கருத்தை ஏற்றுக்கலாம், இன்றைக்கி ஏற்றுக்காதவன் நாளைக்கு ஏற்றுக்குவான், அல்லது இன்றைக்கும் எதிர்க்கலாம் நாளைக்கும் எதிர்க்கலாம், அது இந்த மேடையிலே வந்து பேசுங்கன்னா அவர் இடம் கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கும் பெரியாரின் மீது எனக்கு பற்றுதலும் உண்டு, கடுமையான விமர்சனமும் உண்டு. அப்புறம் பெரியாரின் பெயரை தாங்கி நிற்கிற கூட்டம் இருக்குல்ல, பெரியாரை எதிர்த்துக்கிட்டு தான் கட்சி ஆரம்பித்தாங்க. அரசியல் அவர் எப்போதும் உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு இருக்காரு. அப்போ திருடர் பாதைக்கு போன கூட்டம் பெரியாரின் பெயரை சொல்லி தான் இந்த மண்ணை அடிமைப்படுத்தினதும் அடகு வச்சதும் அல்லது வந்து அழித்து ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த, அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். அதை சில பேர் கோச்சிக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் பாதை திருடர் பாதைன்னா இது திருட்டு பாதை தானே, திருட்டு பாதையை ஏற்ற திராவிடத்தை திருட்டு திராவிடம்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் நாங்கள் அந்த பேரை சொல்கிறோம். அதுலேயும் கண்ணியமானவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க, இருக்காங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம், நாங்கள் விழிச்சுக்கிட்டோம், எங்கள் மண்ணை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை உங்களுக்கு அறிவு புகட்டினதும் உங்களை ஆட்சி செஞ்சதும் உங்களுக்கு மறுபடியும் வழிகாட்டுறதும் நாங்களாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லும்போது தான்
அளவற்ற ஒரு அரசீட்டம் எங்களுக்குள்ளே வருது. அது வந்துருச்சு, ஜல்லிக்கட்டுலேயே அது புறப்பட்டுருச்சு. அதனால தான் கரவேட்டி கட்டிட்டு எந்த கட்சிக்காரன் வந்தாலும் அவன் காரை உடச்சி மெரினாவில் துரத்தி அனுப்புனது. அதனால் நாங்கள் விழித்து கொண்ட நிலையில் எங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கவுங்க சரி பண்ணிக்கிறதுங்கிறது முக்கியமானது. அதுபோல் நீங்கள் வந்து பெரியாரை பேசினாலும் கலைஞரை பேசினாலும் பிரபாகரன் அவர்களை பேசுவோம், எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை பேசுவோம்னு இந்த திருட்டு கூட்டம் ஒரு இடத்துல அரக்கர் கூட்டம்னு உட்காந்துட்டு பேசுது பாரு, இது அயோக்கியத்தனமானது. நீங்கள் வந்து பேசுகிறவனுக்கு பதிலடி கொடு. யார் வந்து உன்னை தப்பாக பேசுகிறானோ நீ அவனை எதிர்கொள்ளு. நீங்கள் அதை விட்டுட்டு அவன் ஒருத்தனை ஒரு தலைவனை எங்கள் மானமிக்க ஒரு அண்ணனை ஒரு நேர்மையான அரசாட்சி செய்தவரை வந்து அவமானப்படுத்துறதுக்கு நீ இதை பேசணுன்னா நான் இப்படி பேசுவேன்றது இருக்குல்ல, இது ஒரு ஈனத்தனமானது. அதனால் ஈனத்தனமான வேலையை எவரும் செய்யக்கூடாது. நீங்கள் தவறுனா தோல் உரிங்க, யாராக இருந்தாலும் தோல் உரிங்க. இல்லாத ஒன்றுக்காக அதை தொட்டால் நாங்கள் இதை தொடுவோன்னு சொல்கிறது இது அயோக்கியத்தனமானது. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லுவோம். இதை நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி தோணும். ஒரு நேரத்தில் புகுந்து உள்ளே ஏறி மிதித்தோம், அது யானை மிதியாக மாறும். நான் சொல்கிறது வெறும் வார்த்தையில், இந்த வழி சாதாரணமான வழி இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் மேதகு பிரபாகரனை போன்ற ஒரு தலைவன் இதுவரைக்கும் உருவாகலை. தன் மொத்த குடும்பத்தையும் யுத்தத்தில் நடத்தி யுத்தத்தில் நிறுத்தி பலியிட்ட ஒரு மாவீரன், ஒரு மாபெரும் தலைவன், ஒரு மாமன்னன். தன் குடும்பத்தை காப்பாற்ற மட்டுமே ஓடின கூட்டம், தன் குடும்பத்தை பலி கொடுத்து நின்ற ஒரு தலைவனோட ஒப்பிட்டு பேசுறதுங்கிறதே நேர்மையற்றத்தனம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.